ஹீலர் உபயதி ரோமான் செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேங்க. நீரை உன், உணவை குடி அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. இது பொன்மொழிகள். சாதாரணமாக நம்மளுடைய தமிழ் வழக்கங்களில் பேசப்படக்கூடிய நிறைய வார்த்தைகள் பார்த்திங்கன்னா நமக்கு உடல் ஆரோக்கியத்திற்கான வழிகள் வந்து நிறைய இருக்குது. ஏன் வந்து நீரை வந்து உண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம், உணவை குடி அப்படின்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் நமக்கு அப்படி அதை பற்றி தெரியல. நம்ம உடம்பில் நம்ம சாப்பிட்ற உணவும் நீர் உடம்பு என்னவா மாற்றிக்கொள்ளுது அப்படின்றது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இதனுடைய சார அம்சங்கள் நமக்கு முழுமையாக விளங்கும். பொதுவாக வந்து நம்ம தண்ணி குடிக்கிறோம், மிடர் மிடராக குடிங்கன்னு சொல்லும்போது என்னென்னா, மிடர் மிடராக குடிக்கும்போது நம்மளுடைய அந்த உணவு தண்ணியில் இருக்கக்கூடிய உயிர் சத்துக்கள் நம் நாக்கில் மிகவும் விரைவாக கிரகிக்கக்கூடிய சக்தி. நம் உடல் இயங்கிறதுக்கு முதல் சாரம் நம்மளுடைய நாக்கு, அதனுடைய சுவைகள்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த உயிர் சக்தியை பிரித்தெடுப்பது தான். அதனால தான் வந்து தண்ணியை உண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. நீரை உண்ணு அப்படின்னா என்னென்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குடிக்கும்போது அதனுடைய தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய முழுமையான சக்திகள் வந்து நாக்கில் இருக்கிறது. அதே மாதிரி சாப்பிடும்போது நல்ல பல்லில் அரைபட்டு நல்ல உமிழ்நீரில் கலந்து உணவை குடி அப்படின்னு சொல்லும்போது நீர் மாதிரி தொண்டை கீழே இறங்கும்போது நம்மளுடைய வயிற்றின் இயக்க சக்தி சீக்கிரமாக அது ஜீரணத்தை உருவாக்கி சக்தியை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்ம வயிற்றுக்கு இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வேக வேகம் வேகமாக சாப்பிடும்போது நம்ம வயிறு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த உணவை செரிப்பதற்கு காலங்கள் எடுத்துக்கொள்ளும்போது சில நேரங்கள் அது ஜீர்ணிக்காத அந்த உணவுகள் பொருள் தான் வந்து வாய்வாகவோ கெட்ட சக்தியாகவோ நம்ம மாறும்போது நோயாக மாற்றிக்குது. அதனால தான் அந்த காலத்திலே வந்து இந்த மாதிரி நீரை உண்ணு உணவை குடி அப்படின்றது ஒரு சாதாரண பொன்மொழிகளாக நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் இது தான். இந்த முறையில் நம்ம உணவு எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு உடல் ஆற்றலை பெற்றுக்கொள்கிறது. அந்த உணவில் இருக்கக்கூடியதும் நீரில் இருக்கக்கூடியதும் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு உடல் இயங்குவதற்கு சக்தி தேவை. பொதுவாக நம்ம பல விஷயங்களில் ஏற்கனவே பல வீடியோவில் பேசப்படும் போது கூட நான் சில விஷயங்களை சொல்லும்போது எப்படி சொல்லியிருப்பேன் அப்படின்னா, நம்ம வயிறு மட்டுமே சீராக இருந்துருச்சுன்னா உடல் சீராயிடும். நம்ம பிரதான இந்த வயிறை மட்டுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டாவே உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளலாம். அப்போ வயிறை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளக்கூடிய அதனால தான் நம்ம வந்து இந்த உணவு பழக்கங்களை இப்படி கடைபிடிக்கும் போது நமக்கு நிரந்தரமான ஒரு ஆரோக்கியத்துக்கான வழி இருக்குது. நம்ம ஆரோக்கியமான வழியை பல வகையில் தேடிக்கிட்டு இருக்கோம். நம் உள்ளே கொடுக்கக்கூடிய உணவுப் பொருளையே ஒழுங்குபடுத்தாத வரைக்கும், உணவு பழக்க வழக்கங்களை எப்போ நம்ம சீர்படுத்திக்கிறோமோ அப்போ இருந்து வியாதிகள்லேருந்து தடுத்து கொள்ளலாம். அதேமாதிரி வாழ்வியலையும் ஒழுங்குபடுத்தாத வரைக்கும் நம்ம வியாதியை குணப்படுத்த முடியாதுன்னு பல தலைப்புகளை பேசும்போது இதுதான் இது. ஸோ இந்த முறையை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆரோக்கியமாக வாழலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.